மக்கள் பாதையின் வழிகாட்டியின் நேர்மையாளர் திரு உ சகாயம் அவர்களது வழிகாட்டுதலுடன் மக்கள் பாதை பேர் இயக்கம் எடுத்த பெரும் முயற்சியின் காரணமாக ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த தமிழக மீனவர்களில் 687 பேர் இன்று இந்திய கப்பற்படைக்கு செத்தான் கப்பலில் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளார்கள். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 4 மாத காலமாக ஈரான் நாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை தாயகத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை வலியுறுத்தி முதன் முதலில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கடந்த 2/3/2020 அன்று கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பாதையின் சார்பில் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. அரசின் தரப்பிலிருந்து போதிய நடவடிக்கை இல்லாத காரணத்தால் ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த மீனவர்களின் குடும்பத்தினர்களுடன் மாவட்ட மக்கள் பாதையின் சார்பாக கடந்த 11/3/2020 அன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 250 பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். உண்ணாவிரதத்திற்கு பிறகும் இரண்டாவது கட்டமாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் பாதையின் சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. ஈரானில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்பது குறித்து அரசு எந்த நடவடிக்கைகளையும் எடுக்காத காரணத்தால் ஈரானில் சிக்கி தவிக்கும் மீனவர்களை தாயகத்திற்கு மீட்டு அழைத்து வர வேண்டும் என்று மக்கள் பாதையின் சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் 19/3/2020 அன்று வழக்கு தொடுக்கப்பட்டது. தீர்ப்பு மக்கள் பாதைக்கு சாதகமாக வந்த நிலையில் தமிழக அரசின் சார்பில் ஈரானில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க எந்தவிதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் மக்கள் பாதையின் வழிகாட்டியின் நேர்மையாளர் திரு உ சகாயம் அவர்களது ஆலோசனையின்படி ஈரானில் சிக்கியுள்ள தமிழக மீனவர்களை மக்கள் பாதையின் சொந்த செலவிலேயே தாயகம் அழைத்து வருவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை வலியுறுத்தி கடந்த மாதம் 18/5/2020 அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி, தலைமை செயலாளர் திரு சண்முகம் ஐஏஎஸ், அரசு கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் அதுல்ய மிஸ்ரா, அரசு கூடுதல் தலைமை செயலாளர் முனைவர் ப. செந்தில்குமார், அரசு துணை செயலாளர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஆகியோரினை நேரில் சந்தித்து மக்கள் பாதையின் சார்பில் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. கோரிக்கை மனுவினை பெற்றுக்கொண்ட அரசு உயரதிகாரிகள் ஒருநாள் அவகாசம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். மறுநாள் 16/5/2020 நமது மக்கள் பாதையின் குழுவினரை அரசு துறை உயர் அதிகாரிகள் தலைமை செயலகத்திற்கு அழைத்து பேசினார்கள். அப்போது அவர்கள் ஈரானில் உள்ள தமிழக மீனவர்களை அரசின் சார்பில் அழைத்து வர முதல்வர் ஒப்புதல் வழங்கிவிட்டார் என்று தெரிவித்தார்கள். தினந்தோறும் மக்கள் பாதையின் சார்பில் தலைமை செயலகத்திற்கு சென்று ஈரானில் உள்ள மீனவர்களை மீட்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறியப்பட்டது. ஈரானிலிருந்து நமது தமிழ் மீனவர்கள் தங்களை மீட்க கோரி நமது தலைமைக்கு அனுப்பிய அனைத்து வீடியோக்களும் அரசு அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டது. நமது மக்கள் பாதையின் சார்பில் ஈரானில் சிக்கி தவித்த மீனவர்களின் பெயர் மற்றும் பாஸ்போர்ட் எண், அவர்களது தொடர்பு எண்கள் சேகரிக்கப்பட்டு தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகுதான் ஈரானில் உள்ள தமிழக மீனவர்களை தாயகம் அழைத்து வருவதற்கு தமிழக அரசின் சார்பில் கோப்பு தயார் செய்யப்பட்டது. தமிழக அரசின் சார்பில் இந்திய வெளி விவகாரத்துறை அமைச்சர் மற்றும் ஈரான் எம்போசிக்கு மின்னஞ்சல் மூலமாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. இப்படி மக்கள் பாதையின் தொடர் முயற்சியின் காரணமாக கடந்த 25ஆம் தேதி ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை இந்திய கப்பற்படைக்கு சொந்தமான கப்பலில் தாயகம் அழைத்து வருவதற்கான அறிவிப்பை ஈரான் எம்போசி அறிவித்தது. கடந்த 26ஆம் தேதி காலை முதல் இந்திய கப்பற்படைக்கு சொந்தமான கப்பலில் தமிழக மீனவர்கள் 687 பேர் ஏற்றப்பட்டு இன்று தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளார்கள். தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்துள்ள 687 மீனவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மக்கள் பாதையின் வழிகாட்டி நேர்மையாளர் திரு உ சகாயம் அவர்களுக்கு தொடர்ந்து நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர். கப்பலில் போதிய இடவசதி இல்லை என்கின்ற காரணத்தால் 44 தமிழக மீனவர்கள் ஈரான் நாட்டிலேயே இருக்கின்றார்கள். விடுபட்ட 44 மீனவர்களையும் மக்கள் பாதையின் சொந்த செலவில் தாயகம் அழைத்து வருவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை வலியுறுத்தி தமிழக முதல்வர் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. நமது கோரிக்கை மனுவின் அடிப்படையில் தமிழக அரசு துணை செயலாளர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள், ஈரான் எப்போசி மற்றும் இந்திய வெளி விவகாரத்துறை அதிகாரிகளுக்கு நாம் கோரிக்கை மனு கொடுத்த அன்றே மின்னஞ்சல் மூலமாக ஒரு அவசர கடிதத்தை அனுப்பி வைத்தார். அந்த அவசர கடிதத்தில் ஈரானில் மீதம் இருக்கின்ற 44 தமிழக மீனவர்களுக்கு தங்க இடம், உணவு,
தேவைப்படும் மருத்துவ வசதிகளை உடனே செய்து தர வேண்டும். அவர்களை விரைவில் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன் நகல் காப்பி நமது மக்கள் பாதையின் தலைமை அலுவலகத்திற்கும் அரசின் சார்பிலும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நமது வழிகாட்டி நேர்மையாளர் ஐயா திரு வு சகாயம் அவர்களது வழிகாட்டுதலுடன் இன்று எப்படி 687 தமிழக மீனவர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளார்களோ அதேபோன்று ஈரானில் மீதமுள்ள 44 தமிழக மீனவர்களையும் தாயகம் அழைத்து வரும் தொடர் முயற்சியினை மக்கள் பாதை தொடர்ந்து எடுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கொடுத்து நீங்க கண்டிப்பா வாங்க, உங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க, ஊர் மக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டு எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சு எங்களை இப்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நஞ்சுனா ரொம்ப நஞ்சு. ஈரான்ல இருந்த 5 மாசமா தொழில் வழிக்கு போகாம பசி பட்டினியில கடந்தான். எங்கெல்லாம் போய் பார்த்தா அங்கெல்லாம் ஒண்ணுமே முடியல. ஐயா சகாய ஐயாவை போய் பார்த்தோம். அவங்க எங்களுக்கு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்க எங்க மக்களை பத்திரமாக கொண்டு சேர்த்தாங்க. அந்த ஐயாக்கு கோடாத கோடி நன்றி ஐயா. மாபெரும் சலுகை, பள்ளி தாளாளருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தேசத்தின் நம்பிக்கை மூலமாக உங்களுடைய பள்ளி வாகனத்திற்கு ஏற்றுமதி செய்து அதிகபட்சம் 40% வரை டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இன்று தொடர்பு கொள்ளுங்கள் தேசத்தின் நம்பிக்கை. தொடர்புக்கு 9414117127 0102 9236.